யூடியூப் சம்பளத்தில் இந்த மாதிரி ஒரு வண்டியை வாங்கத்தான் முடியல. ஆனா இருந்தாலும் ஜோசியக்கார் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? யூடியூப் சேனல் ஆரம்பிப்பீங்க, 60வது நாள் ஆடி கார்ல போவீங்க. இப்ப நாம எங்க நிக்கிறோம் பங்கு? இப்ப நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? யூடியூப் சம்பளத்தை வச்சு ஒரு லிமோசினா ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுக்கிற நிலைமையில வந்து நிக்கிறோம். இந்த லிமோசினா ஒரு நாள் வாடகைக்கு எடுத்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வாஷிங்டன் டிசிய ஃபுல்லா நல்லா டூர் பண்ணோம். இந்த வண்டியை நாங்க 6 மணி நேரம் வாடகைக்கு எடுத்திருந்தோம். டிரைவர் கூட வந்துடுறாரு, இந்த வண்டியில 18 பேர் உட்காந்து போலாம். இந்த வண்டிக்குள்ள பல மினி பார், ஃப்ரிட்ஜ், டிவி, அப்படியே சொகுசா போறதுக்கு எல்லாமே இருந்தது. டிரைவரோட இந்த வண்டியோட வாடகை கிட்டத்தட்ட $1,400 ஆச்சு. நம்ம ஊர் ரேட்டுக்கு சுமாரா ₹1,00,000 மேல. யூடியூப் சம்பளத்தை வச்சு இந்த கார் டிரைவருக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியும். இந்த காரை வாடகைக்கு எடுக்க முடியுமா? சும்மா தான் உருட்டி விட்டேன். நம்ம சேனலோட ரீசன்ட் வியூஸ் போய் பாருங்க. இன்னும் நம்பிக்கை இல்லையா? ராபி ப்ரோக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உருட்டுறனா இல்ல இது சாத்தியமான்னு. சப்ஸ்கிரைப்.